வெல்கம் டு நிப்பான் பெயிண்ட் வழங்கும் வீக்கெண்ட் வித் ஸ்டார் பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் அண்ட் ஃபாக் கோல்ட் கோ பிரசன்ட் பை யூனிபிக் குக்கி. ஒரு எந்தூசியாசம் கொஞ்சம் ஒரு தூக்கலா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வரப்போற கெஸ்டும் ரொம்ப ஸ்பெஷல் தான். கெஸ்ட் யாரு எனக்கு கூட தெரியாது, சஸ்பென்ஸா இருக்கு. ஒரு துள்ளி குதிச்சுட்டு வந்திருக்கேன். கரெக்டா கார்ல ஏறும் போது எனக்கு ஒரு இமெயில் வந்தது டம் அப்படின்னு. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா சிம்ஹாசனம் அட் வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற இமெயில் இருந்து வந்திருக்கு. இமெயில சப்ஜெக்ட் என்னன்னா செலிபிரிட்டி டிசைடட் யூ ஷட் அப் அண்ட் கம். சோ அதனால சிம்ஹாசனத்திட்ட கேட்க போறோம் இன்னைக்கு செலிபிரிட்டி யாருன்னு. இன்னைக்கு வர செலிபிரிட்டி யாரு நான் கெஸ் பண்றேன். அவர் ஒரு ரைட்டர், ரைட்டரா. அப்புறம் வேற என்ன? அவர் ஒரு மியூசிஷியன், அவர் ஒரு சிங்கர், அவர் ஒரு ஆக்டர், அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபரா. இது என்னது? சினிமாட்டோகிராஃபர். அப்புறம் அவர் ஒரு எடிட்டரும், ஒரு மேடை பேச்சாளர், பிலிம் மேக்கர், ப்ரொடியூசர். இஸ் இட் ஹியூமன்லி பாசிபிள்? எக்ஸ்கியூஸ் மீ, இத்தனை திறமையும் ஒரு மனுஷனுக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்க முடியுமா? முடியுமா? தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு செலிபிரிட்டி யார் தெரியுமா? He's a writer, musician, singer, music director, மேடை பேச்சாளர், politician, cinematographer, editor, actor, film director and producer, the incredible one and only T. Rajender. செலிபிரிட்டியா இந்த அழகான சிங்காசனத்தை நீங்க அலங்கரிக்க போறீங்க. விஜய தேசிங் ராஜேந்தர் அப்படின்னா ராஜா தான். ராஜா அப்படின்னா சிம்மாசனத்துல உட்காரணும். உட்காருங்க. அதெல்லாம் எனக்கு சாதாரண சேரை போறதுலாம் ரொம்ப எனக்கு சிம்மாசனம்லாம் தேவையில்லை. இந்த நிகழ்ச்சிக்குன்னு சில கண்டிஷன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உட்காரு. ஃபாலோ பண்றேன். நான் வந்து வாழ்க்கையில வந்து இது வந்து நான் எம்ஏஎஸ்சி ஸ்டூடெண்ட், யூ நோ வெரி வெல். அந்த காலத்தில் ராஜாக்கள் காலம் இருந்து இந்த சிம்மாசனம் அது இதெல்லாம் விரும்புவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த அரியாசனம்னு சொல்லுவாங்க. அறியா ஜனங்கள் இருப்பதனால தான் பல பேர் அரியாசனத்திலே உட்காடுறான். மக்களை வந்து அறியாத மக்களா சனமாக வைக்கக்கூடாது. 23 படம் நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. 17 படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. 34 படத்தில் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்கீங்க. அந்த 14 படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 26 பாட்டு நீங்கள் பாடியிருக்கீங்க. உங்கள் பாடல்களை நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. 108 வாய்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பேசுவீங்க. நிஜமாவே தேசிங்க ராஜானா? நீங்கள் தேசிங்க ராஜா தான். இந்த தேசிங்க ராஜா இந்த சிம்மாசனத்தில் உட்கார்றாரு. அவருடைய ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த சின்ன பெரிய திரையில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய பயணம் ரயில் பயணங்களில் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய பயணத்தை நாங்கள் அந்த சின்ன திரையில் காட்ட போகிறோம். நடிகர், இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர் என பன்முக திறமைகளை கொண்ட தமிழ் சினிமாவின் இணையற்ற கலைஞர். பேசுறதுன்னா பேச வைக்கிறது அவரு, நடிக்கிறதுன்னா நடிக்க வைக்கிறது அவரு, நிக்கிறதுன்னா நிக்க வைக்கிறது அவரு, நடப்போறதுன்னா நடப்போற வைக்கிறது அவரு. அவருன்னா நீங்க கேட்கலாம் அது யாருன்னு, சொல்லாமலேயே தெரியும் அது யாருன்னு. உணர்ச்சி மிக்க வசனங்களால் பெண்கள் விரும்பிய அன்பு அண்ணன், தாய்மார்கள் போற்றிய பாச மகன். ஆனா பொண்ணுங்க தான் பயந்து பயந்து வாழணும். ஏன்னா ஆம்பளைங்க கெட்டா அது நனைஞ்ச துணை மாதிரி, அவங்க கொஞ்ச நேரத்துல காஞ்சிடுவாங்க. அவங்க நனைஞ்சதும் தெரியாது காஞ்சதும் தெரியாது. ஆனா பொம்பளைங்க கெட்டா கிழிஞ்ச துணி மாதிரி, தச்சா கூட கிழிஞ்சதும் தெரியும் ஒட்டு போட்டதும் தெரியும். இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு ஒருதலை காதல் ஆனாலும் சரி, தங்கை பாசமானாலும் சரி, இவர் அமைத்த வெட்டுக்கள் அனைத்தும் எங்கும் இன்னிசையால் 8 திசைக்கும் 8. என்பதுகளில் காதல் நெஞ்சங்களில் வாழ்ந்த காதல் நாயகன்
காதல் காட்சிகளில் இளைஞர்களின் இதயத்தை தன்பால் கட்டி போடும் காதல் இளவரசர். வாசமில்லா மலரிது, வசந்தத்தை தேடுது, வைகையில்லா மதுரையுது, மீனாட்சியை தேடுது. கை சுற்றி தலையாட்டி நடிக்கும் நடிப்பிற்கும், அடுக்குமொழியாய் பேசும் வசனத்திற்கும் அரங்கம் அதிர்ந்து கைதட்டல்கள் விண்ணை பிளக்கும். நின்னாக்கா அடிப்பேன், நிமிந்தாக்கா உதப்பேன். மச்சி வாழைக்கா பச்சி, உடம்ப பிச்சி பொட்டுடுவம் பச்சி. ஆதாய மச்சி வாழைக்கா பச்சி, உடம்ப பிச்சி பொட்டுடுவம் பச்சி. அசாத்திய திறமையார் 35 வருடங்களுக்கும் மேலாக சினிமா ஆட்சியை என்றும் சிறப்பாக நடத்தி வரும் இந்த சாதனை நாயகனை வாழ்த்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்வோம். அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும் உங்களுடைய இந்த பயணத்தை. இந்த பியூட்டிஃபுல் சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமான இந்த பயணம் எங்க தொடங்குச்சு? மயிலாடுதுறை என்ற மாயவரம். அப்ப மயிலாடுதுறை என்ற மாயவரம், அங்க தேசிங்க உடையார் உங்களுடைய அப்பா, உங்களுடைய அம்மா ராஜலட்சுமி, அவங்களுக்கு 1956 அக்டோபர் 3 நீங்க பிறந்தீங்க. ஃபர்ஸ்ட் சன் நீங்க இல்லையா? உங்களுக்கு 2 தம்பிகள். பெரிய தம்பி வந்து வாசு, சின்ன தம்பி வந்து பாண்டியன், தங்கச்சி வந்து சியாமலா. ஓகே, சியாமலா என்ற நாகலட்சுமி. அம்மா வந்து நல்லா பாடுவாங்க, கோவில் எல்லாம் பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்பாவும் பாடுவாரா? எப்படி? அம்மா தான் சிங்கர். நல்ல இது என்ன? ஓகே, நீங்க கேட்ட முதல் சங்கீதம் உங்க அம்மாவோட சங்கீதம் தான். உங்க அம்மா பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், படைச்சவன் பிரம்மான்னு சொல்றான். பிரம்மாவை நான் பார்த்தது இல்லை, நான் இல்லை, யாருமே பிரம்மாவை பார்க்க முடியாது. பிரம்மாவை பார்க்க முடியாதுன்னா கடவுள் அம்மாவே படைச்சான். உலகத்துல சொர்க்கம்னு சொல்லுவான், சொர்க்கம் எங்கேயுமே இல்ல. குரான்ல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு, அப்பா அம்மாவுடைய காலடி மட்டும்தான் சொர்க்கம். தாய் தந்தை இதை மீறி உலகத்துல எதுவுமே இல்லை. இதை உணர்ந்துட்டா ஒரு மனிதன். இதை இன்னைக்கு இந்த சேர்ல நீங்க இந்த என்ன உட்கார வைக்கிறீங்க, ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றேன். ஏன்னா உங்க அம்மா பாடுவாங்களான்னு கேக்குறீங்க. எங்க அம்மா பாடுவாங்க. தங்கைக்கு ஒரு கீதம் போடுறீங்க, இவ்வளவு படங்கள் போட்டு நான் லேட்டஸ்டா நடிச்ச கவன் வரைக்கும் போடுறீங்க. கவன்ல நடிச்சு இந்த அளவுக்கு மக்களுக்கிட்ட போய் என்னோட கவனத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் எங்க அம்மா. எல்லாரும் கேட்பாங்க நான் வந்து இசை எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுலயே நான் வந்து அவ்வளவு தாளஞானத்தோட இருப்பேன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா பாடும் போது எங்க அம்மா என்னோட காலில் குளிச்சு போட்டிருப்பாங்களாம். எங்க அம்மா பாடும் போது நான் வந்து அந்த அங்க எங்க அம்மாவுடைய ராகத்து கேட்க மாதிரி. அதாவது உங்களுக்கு குரல் வரதுக்கு முன்னாடி உங்க கொலுசு பேசிச்சு. என் கொலுசு பேசிச்சா என்னோட மனசு பேசிச்சா தெரியாது. பெரிய அதிசயமான பாலச்சந்திர சார் அபூர்வ ராகங்கள் எடுத்தாருன்னா, உலகத்துல எத்தனையோ ராகங்கள் நான் கேட்டிருக்கேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையின் அபூர்வ ராகம், அதிசய ராகம், ஆனந்த ராகம் எங்க அம்மா பண்ண பாட்டு. குழந்தைகளா உங்களுக்கு வசதிகள் இருந்ததா? குழந்தைகளா நான் பிறந்தப்ப நான் மயிலாடுதுறையில வடக்கு மண்டலம் 7 வீட்டுல பிறந்தேன். பிறந்தப்ப எங்க அப்பா வந்து சொல்லுவார், எனக்கு ராஜான்னு பேர் வச்சாரு. எங்க அப்பா பேரு தேசுங்கராஜன். எனக்கு வச்ச பேரு வந்து அவர் வந்து விஜய தேசுங்கு ராஜேந்திர சோழன். ஆனா என்ன வீட்டுல ஷார்ட்டா கூப்பிடுறது வந்து எல்லாருமே ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க அப்பா வந்து பெருசா படிக்கலையே தவிர, நான் பிறக்கும் போது நல்ல ஒரு அத்தனை வேலி நிலம் வச்சிருந்துருக்கிறாரு, நல்ல பிடபிள்யூ கான்ட்ராக்டர்ல செழிப்பா இருந்திருக்கிறாரு. அதனால நான் ராஜா மாதிரி வளர்த்தாரு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி படிச்சதுக்கு அதுக்கு என்னோட தாய் தான் காரணம். எங்க அம்மா படிக்கல, எங்க அம்மா அவ்வளவு நல்லா பாடுவாங்க, எங்க அம்மா மைக்க பிடிக்கல. எங்க அம்மா மைக்க பிடிக்காதனாலதான் ஆண்டவன் எனக்கு இவ்வளவு மைக் தரான். இன்னைக்கு மைக்க முன்னாடி வருது எங்க அம்மாவுடைய குரல் உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் தாய் குரல். எங்க அம்மா சொல்லுவாங்க, அதாவது பச்சை மரத்துல ஒரு ஆணி தச்சா அப்படியே பயங்கரமா பஞ்சிடும். அது மாதிரி எங்க அம்மா சொல்லுவாங்க, ராஜா நான் படிக்கலப்பா, எல்லாரும் விரை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமான்னு சொல்றாங்க. அப்பாவும் பெருசா படிக்கல, அம்மாவும் நான் படிக்கல, மட்டும் நல்லா படிச்சு பெரிய அளவு வரணியா
நீ நல்லா படிக்கினியா? என் தங்கச்சி பிஏ படிச்சிருக்காயா? அட்லீஸ்ட் நீ படித்து ஒரு எம்ஏ பட்டமாவது வாங்கணும். எங்கள் அம்மா இந்த என் தங்கச்சி பிஏ படிச்சிருக்கா, நீ எம்ஏயாவது படிக்கணும்னா எனக்கு டாக்டர் படிக்கணும் கூட தோணலை. எங்கள் அம்மா சொன்னபடி எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி பிஏ, அதை அடிக்க மேலே ஒரு எம்ஏ, ஒரு எம்ஹெச்டி மேலே அப்படி தான் படிக்கணும்னு நினச்சி படித்தேன். ஒரு தாயோட ஒரு சொல். சுற்றி இருந்தவங்க, அந்த மயிலாடுதுறையில் சுற்றி இருந்தவங்க, அந்த சிறுவனான ராஜேந்திரரை எப்படி பார்த்தாங்க? நீங்கள் எப்படி அவங்களோட விளையாடினீங்க? அவங்களோட இன்னும் கொண்டாடினீங்க? சேர்ந்து எல்லாரும் எப்படி இருந்தீங்க? ஒரு குடும்பமாக இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து இருந்தீங்களா, இல்லை தனியாக பிகாஸ் உங்களோட மியூசிக்கும் படிப்பும் இருந்ததுனால தனியாக இருந்தீங்களா, எப்படி இருந்தீங்க? இல்லை இல்லை, எனக்கு வந்து இது ரெண்டுமே ரெண்டரை கலந்தது. என்னோட என்னோட கேரக்டர் சொல்லணுன்னா, என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, படிக்கிறது கிளாஸ் டீச்சர் வந்து பாடம் நடத்தக்கூடிய மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சு பறக்கும், அந்த பெஞ்சு வந்து அடி இது தாளம் பறக்கும், பாட்டு பறக்கும். உங்களுக்கு உங்களோட இளமை பருவம், அதாவது குழந்தை பருவம் ஞாபகம் இருக்கு? உங்க வீட்டு பக்கத்துல இருந்தவங்க உங்களை எப்படி ஞாபகப்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சா 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 நீ சரி சப்பா மமத படிச்சாருங்க. அவர் படிக்கும்போது சேர்ந்து கோவில்தான் படிப்பார். சியாமலாதேவி கோவில்னு ஒரு காளியம்மன் கோவில் இருக்கு. அந்த கோவிலில் அடிக்கடி கரகம் எடுத்து வீதிக்கெல்லாம் வந்து இந்த கரக பாட்டெல்லாம் வாசிப்பாங்க. அதை மறுநாள் காலையில் பார்த்தா இந்த பையன் இந்த சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது ஒரு கல்லில் வச்சு அதில் வேப்பிலையெல்லாம் வச்சு கட்டி ஒரு கரகம் மாதிரி வச்சுக்கிட்டு அது தலையில் வச்சுக்கிட்டு அந்த பாட்டை வாயில் பாடிட்டு கூட ஒரு 10 பசங்க இப்படிலாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பசங்க பேர் அருண் ராமதாஸ்னு பேர். நீங்கள்லாம் சொல்லிக்கின்ற டிஆர் என்கின்ற ராஜேந்திரன் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். 10 வயசுலேருந்தே ராஜேந்திரனுக்கு தனியாக ஒரு ரசிகர் கூட்டமே உண்டு. அப்படிங்களா? சரிதான். டெஸ்கில் தாளம் போட்டுட்டு பாடக்கூடிய ஆள். அப்பயே ஒரு கூட்டம் ராஜேந்திரனுக்கு உண்டு. எங்கள் ஊர் பையன் இவ்வளோ பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதாவது இந்த கோவிலுக்கு அடிக்கடி போவீங்க, அங்கே வந்து நிறையா ட்ராமா கூட போட்டிருக்கீங்க அங்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. இல்லை அந்த கோயில்னு சொன்னதுனால எனக்கு வந்து உலகத்தில் வந்து எத்தனை கோயில் பார்த்தாலும் எங்களோட மயிலாடுதுறையோட அந்த கோயில் தான் என்னை வியக்க வைத்த பிரமிக்க வைத்த ஒரு பெரிய கோயில். அதனால தான் என் நேரையும் எழுந்து நிற்கிறேன். அதே மாதிரி அந்த வடக்கு வீதியில் இருந்த அந்த சியாமலாதேவிம்மன் கோயில் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சியாமலாதேவி கோயிலில் தான் என் தாயும் தந்தையும் 48 நாட்கள் வரம் இருந்து எனக்கு வந்து ஒரு மூத்த அண்ணன் இருந்தான். அந்த அண்ணன் வந்து இறந்துட்டான் நான் சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை வந்து 48 நாள் சுற்றி சுற்றி எங்கள் அம்மாவும் அப்பாவும் வரம் வாங்கி என்னை பெற்றதுனால தான் இன்னைக்கு டி ராஜேந்தர் பிறந்தது மாய வரம், நான் வாங்கி வந்தது மாய வரம். அதனால தான் என்னால் இந்த அளவுக்கு இது பண்ண முடியுது. நான் கலைஞனாகவே இருந்திருக்கேன். ஒரு பக்கம் படித்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்திருக்கேன். இப்போ பார்க்கும்போது ஒரு கோவிலும் ஒரு பக்கம் இருக்குது. அந்த கோவிலில் நீங்கள் வந்து ட்ராமா போடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலை சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் பக்தி சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ வரப்போகுது. கரகாட்டம் ஆடுவீங்களா நீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைம்மா, இது வந்து நீங்கள் கரகாட்டம் சொல்கிறீங்க. இந்த கரகத்தை இந்த தாயோட அருளால் தான், இந்த தாயோட அருளால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களே என்னை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா இந்த தலைமையில் தூக்கி வச்ச இந்த தாய் மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா சின்ன வயசில் இது வந்து இது பொம்மையாக வச்சு இது பொம்மையாக வச்சு அன்றைக்கி ஆடிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்னை ஆளாக்குனதே இந்த கரகம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நிற்குது என் குடும்பம்னு சொன்னால், என் மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும், என்னோடய மகள் தமிழ் இலக்கியாக இருக்கட்டும், என்னோடய இளைய மகன் குரலரசனாக இருக்கட்டும், என்னோடய குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கும்னா இந்த கும்பம் தாங்க. பருவம் சார், இந்த பள்ளியில் வந்து நான் வந்து சரியாக படிக்க மாட்டேன் ஆனால் சினிமாவில் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. பள்ளியிலையும் ஷைன் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் பின்னால் ஷைன் ஆக முடியும். 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நேஷனல் ஸ்கூலில் படிச்சிங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஸ்கூலில் படிச்சிங்க? 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆரியபாலான்னு சொல்லுவாங்க, அதாவது மாத்தூர் நாராயணசாமி ஐயங்கார் நடுநிலை பள்ளி, அதுதான் வந்து அந்த ஸ்கூலு.
அந்த ஸ்கூலில் படித்தேன். படிச்சுட்டு தேசிய உயர்நிலைப் பள்ளியில் சேரணுங்கிறதுக்காகவே தேசிய ஆரம்ப பள்ளி நேஷ்னல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அதில் போய் அஞ்சாம் கிளாஸ் படித்தேன். ஏன்னு கேட்டால் அஞ்சாம் கிளாஸ் அங்கே படித்தா தான் ஆறாம் கிளாஸ் வந்து ஆறாவது அளவு வரைக்கும் எஸ்எல்சி வரைக்கும் நான் தேசிய உயர்நிலைப் பள்ளி நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க முடியும்னு. இப்போ நீங்கள் ஒரு கோயிலை போட்டோம்னா ஏஞ்சி நின்ற மாதிரி சொல்கிற மாதிரி என்னுடைய தேசிய உயர்நிலைப் பள்ளின்னு சொல்லும்போதே பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டால் அந்த ஸ்கூலில் படித்தது நான் காரணத்தால் தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிற்கிறேன்னா அந்த ஸ்கூல் ஒரு பேஸ். ஸ்கூலை பார்த்துடலாம் சார். அஸ்ரஃப் அலி, நான் டிஆரோட ஸ்கூலில் மயிலாடுதுறை தேசிய உயர்நிலைப் பள்ளியில் 3 வருஷம் ஒன்றா படிக்கணும். நான் கோபி பேசுகிறேன். மயிலாடுதுறையில் நான் அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. பெரியவங்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கும் போது 1 ரூபா 2 ரூபா கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அது கொடுக்குறத வந்து எல்லாம் செய்வானாங்க, நல்ல ஒரு விளையாட்டு பொருளோ யூஸ்ஃபுல்லாக வாங்குவாங்க. இவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா 50 பைசாவுக்கு லென்ஸு, 2 ரூபாய்க்கு ஃபிலிம் வாங்குவார். அப்போலாம் பார்த்தோன்னாக்கா 3-4 ஃப்ரேம் ஃப்ரேமாக வைக்கும். ஒரு 5 ஃபிலிம் உள்ளது வந்து 10 பைசா 20 பைசான்னு வைக்கும். அவர் எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சு அந்த பயோஸ்கோப்பாக இருக்கும் வீட்லேயே வந்து ஒரு கண்ணாடியை வச்சு ஒரு சின்ன ஒரு பின்ஹோல் கேமரா மாதிரி ஓட்ட வழியாக வச்சு இதை இந்த ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சு ஒரு 10 போட்டு கட்டுவார். பார்த்தா ஒவ்வொரு படமாக வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த 20 ஃபிலிமுக்கும் பார்த்தா அவர் வந்து ஒரு கதையை உருவாக்கி கொடுத்துருப்பாப்ல. நாங்கள் படித்த தேசிய உயர்நிலைப் பள்ளியில் 100வது விழா நடக்குது. ஸ்டேஜில் முன்னாள் மாணவங்கிறதுக்கு அப்போ ஹை பீக்கில் இருந்தார் டிஆர். அவரை கூப்பிட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து நடத்துனேன். நான் வந்ததோ ஏதோ எங்கள் ஊர் எங்கள் அந்த பள்ளிக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் பெரிய மயிலாடுதுறை மகாதான தெருவில் கடைசி அந்த தெருமுத்தோட பந்த கடைசியில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த போஸ்ட்டில் நான் நிற்கிறத பார்த்துட்டார். பேசும்போது மேடர் அப்படியே நின்றுட்டார். அப்போ இருக்கும்போது ஒரு ஆசிரியர் கூட என்னோட படிச்ச நிக்கிறான். என் பேர் அஸ்ரஃப் வந்தவனுக்கு அம்மைக்கு உன் காதில் உழுவுதாடா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னைய அறியாமையே அழுதுட்டேன். எல்லாம் வருவோன்னு பார்க்கல திடீர்னு. சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டு ஸ்கூல் டைம்ல எப்படி இருப்பாரு சொல்லுங்க, எப்படி இருந்தாரு ஸ்கூல் டைம்ல? என்னோட ஸ்கூல்மேட் நான் சொன்ன பத்தி ஆரியபாலான்னு ஒரு ஸ்கூல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆரியபாலால் நான் படிச்சதுல தான் இந்த பதம் இவ்வளவு நட்பு. இந்த என்னோட நண்பர் வந்து ஆதித்தன், அது மாதிரி கோபி இவன், இவன் இன்னொரு பேர் அலைஸ் வந்து ஏகாம்பரம், இவன் சாம்பஸ்காவம், இவன் வந்து எனக்கு சீனியரு, படிப்பில் கிளாடிவன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிபுணர். எனக்கு இவனுக்கு தான் போட்டி வரும். எப்படின்னு கேட்டால் எந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, எந்த படம் எந்த ஊரில் 100 டேஸ், எந்த படம் என்ன கலெக்ஷனு, இதில் என்னன்னு கேட்டாக்கா இந்த நீங்கள் போட்ட அந்த நேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக டிஆர் உருவாக்கப்பட்டது. நேஷன் ஸ்கூலில் அஸ்ரஃப் அலி என்னோட ஸ்கூல்மேட்டு தான். எனக்கு வந்து மதம் இனம் இதெல்லாம் எல்லாத்தையும் மீறி அந்த நட்பு வட்டாரத்தில் எல்லாருடையுமே ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோட போனேன். இதெல்லாம் ஒரு உதாரணம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மயிலாடுதுறை மாயவரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேள்வி உங்களை கேட்கணுமா? என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரில, முதல்ல உங்களை ஆரம்பிச்சுக்கலாமா? உணர்ச்சிகரின் குவியல் சார், ரொம்ப எமோஷனாக வாப்பில் கோவப்படுவாப்பில், இப்போ கோபம் குறைஞ்சிருக்கான்னு கேட்கணும். கோபம் குறைஞ்சிருக்கா சார்? ஒரு தலை ராகமென்ற ஒரு வித்தியாசமான படைப்பை கொடுத்த ஒரு வாசம் இல்லாமல் மலருது, வசந்தத்தை தேடுது, வைகை இல்லாமல் மதுரை இது, மீனாட்சியை தேடுதுன்னு மறைந்து விட்ட மாமேதை கண்ணதாசன் அவர்களாலே பாராட்டு பெற்ற என்னை போய் அதே டி ராஜேந்திர வந்து தங்கை கோரி கீதம் படத்தில் சூலக்கருப்பன் ஒரு கேரக்டர் பண்ணோன்னே வாடா எம் மச்சி வாழைக்க பஜ்ஜி உம்படம்ப பிச்சி பொட்டிடுவேன் பஜ்ஜி அப்படின்னு சொன்னோம். அதை எழுதுனும் வந்தான், இதை எழுதுனும் வந்தான். ஆனால் என்ன உடனே வாடா மச்சி வாழைக்கா பஜ்ஜின்னு சொல்கிறாங்களே, டண்டனக்கா டிஆர் வந்து டண்டனக்கா அப்படின்னா லஞ்சம் லஞ்சம் ஊரல்லா லஞ்சம் டண்டனக்கா ஏண்டனக்குனாக்கா நாடே கலங்குனது. அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஒரு விஷயத்த சொல்றதுக்குள்ள டண்டனக்கா சொல்லி ஒரு நம்மள இது பண்றாங்களேன்னு அப்பெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு தோணும். நீ டண்டனக்கா சொல்றியா ஓகே, நீ அந்தனக்கா சொல்றியா ஓகே, நீ என்ன எத்தனை டண்டனக்கா சொன்னாலும் சரி நான் சம்பாதிச்சிருக்கேன் டன் கணக்கான. திரைத்துறையிலயும் உங்களோட இருந்திருக்காரு, உங்க ஊர்லயும் உங்களுடைய பக்கத்திலேயே இருந்தாரு. அவர் உங்களை பத்தி என்ன சொல்றாரு ஸ்கிரீன்ல பார்க்கலாம்.
என் நண்பன் ராஜா வந்து நீங்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ராஜா, நானும் உன்ன மாதிரி தாடி வச்சுருக்கேன் பாரு. ஏன்னா இந்த தாடி வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு? இந்த தாடிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் உனக்கு. அடையாளம் காட்டினதே உனக்கு தாடி தான். அன்றைக்கி ராஜா தாடி வச்சுக்கும் போது என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் நீ தாடி வச்ச காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லவ்வு, அந்த ஃபீலிங்கு, அதுக்கெல்லாம் கொண்டு வந்தது நீ தான். உஷான்னு ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தார், அதில் எழுதியிருக்கார் பாருங்கள், பள்ளித்தோழன் தியாகம், காஞ்சி போன வயிற்றோடு சுற்றி கொண்டிருந்த என்னை வசந்த அளிப்புகள் மூலம் அறிமுகப்படுத்தி என் நண்பனையும் என் வாழ்நாள் போற மறக்க மாட்டேன்னு இந்த நன்றி யாருக்கு இருக்குங்கிறீங்க? எவ்வளோ பேருக்கு இருக்குங்கிறீங்க நன்றி? எவனுக்குமே கிடையாதுங்க. அப்பாவும் டெவலப் ஆகி போகிறத தான் பார்ப்பானுங்க தவிர நம்மளை ஏற்றி விட்ட ஏனி எவனும் எந்த காலத்திலும் பார்க்க மாட்டானுங்க. அப்பேற்பட்ட உலகம் இது, என்ன ஏற்றி விட்ட ஏனையே தெரியாதும்பாங்களுங்க இந்த உலகத்தில். ஆனால் என் நண்பன் ராஜா எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த எதிர்ப்பையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி டி ராஜேந்தருக்கு மட்டும் உண்டு. அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. என் ராஜா ராஜா தான். வாழ்க வளமுடன் ராஜா. நல்லா இரு ராஜா. தேவையில்லை. வாழ்க்கையே கிடையாது. அந்த நட்பு எனக்கு டிஆர் கிடைச்சிருக்குன்னு மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் வந்து எல்லாரும் டிஆர்மாங்க எனக்கு ராஜான்னு தான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பன். சின்ன வயசுல நாங்க ஏதாவது அப்துல் கலாம் சொன்னார்ல, கனவு காணுங்கள் அது நிஜமாகும்னு, அது மாதிரி நானும் ராஜாவும் எங்கள் வீட்டுக்கு ஈத்தாப்பில் குமார்னு ஒருத்தர் பையன் இருக்காங்க. நேராக ராஜா லீவு நாள் என்ன பண்ணுவோம், டேய் உங்கள் வீட்டு போர்வை எடுத்துகிட்டு வாடாமல், சரினு போர்வை எடுத்துட்டு நேராக மொட்டை மாடிக்கு வாடாமல், மொட்டை மாடிக்கு போனால் இந்த ஸ்க்ரீனை இந்த பக்கம் நீ பிடிச்சிக்க அந்த பக்கம் அப்போயே நாடகம், வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா களைப்பறித்தாய், சூப்பர். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களை சினிமா உலகத்தை உணர்ந்து விட்டு 40 வருஷத்துக்கு மேலாக இந்த திரைக்கோலத்தில் இருக்கிறதுக்கு ராஜாவும் ஒரு காரணங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் உண்டு, மிமிக்ரியிலிருந்து பொலிட்டிக்கல்லிருந்து ஆக்டர்லேருந்து எல்லா விஷயத்திலுமே மிகப்பெரிய கிங்கு. ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படிப்பார், ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து நீங்கள் படிப்பீங்க. யாகு என்ன பண்ணுவார்? அது ஸ்ட்ரீட் லைட்னு சொல்கிறதுனால அது என்ன கேட்டால் அதுதான் இந்த செக்மெண்ட் இதெல்லாம் வந்து மேடம் ஆக்சுவலாக இதுக்கு வரத்துக்கு தயங்கினதுக்கு ரீசன் இதுதான். ஆனால் வந்துட்டேன் சொல்கிறது பார்த்தீங்களா, ஸ்ட்ரீட் லைட்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, எங்கள் வீடு மாடி வீடு, என்னோடய வீடு ஓட்டு வீடு, எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. அது அப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஜட்ஜி முத்துசாமி ஐயங்கார் வந்து ஸ்ட்ரீட் லைட்டில் தானே படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னு, நான் எம்ஏ படிக்கிற வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட்டில் தான் படித்தேன். அதாவதுங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவாருங்க, ஏழு மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவார், ஹிஸ்ட்ரி படிப்பார், வான் அசோக நட்ட மரத்திலிருந்து காய் வருகிறது கனி வருகிறது என்ன பண்றது ஆனா அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. தியாகு நீங்க அந்த மிமிக்ரி பண்ணது, ஐயோ தியாகு எல்லாம் டூ குட், பட் உங்களை விட அவர் பிரமாதமா மிமிக்ரி பண்ண, நீங்க ரெண்டு சேர்ந்து ஒரு எம்ஜிஆர் நம்பியார் ஒரு சிச்சுவேஷன், இவர் நம்பியார் எல்லாம் பின்னி எடுப்பாரு. அப்ப நீங்க எம்ஜிஆர் நம்பியார், நம்பியார் இத கேட்டாலும் மேல இருந்து இறங்கி வந்துருவாரு. சரி எம்ஜிஆர் இதுல என்ன தெரியுமா, இப்ப இல்ல இதுல நானும் தியாகலாம் எங்க ட்ரெயின் ஆனதுல மேட்டர்னா, அந்த பேசுற எல்லாரும் என்ன பண்ண மேக்கப் பிடிச்சோன்னா அப்படியே நம்பியார் மாதிரி பேசுவான். நான் டிஆர் நான் அப்படி கிடையாது, தியாகு தெரியும் அந்த காலத்துல இதான் ட்ரைனிங் தியாகுக்கு சொல்லி கொடுத்தது. ஏ ராமநாதா என்ன காட்டி கொடுத்த சத்தியசீலா, ஒன்னா சும்மா விட மாட்டேன், ஓ குடும்பத்தரா சீரடிப்பேன். ராஜேந்தர் சார், உங்க லைஃபே ஃபுல் ஆஃப் கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆனா உங்களோட நிப்பான் கலர்ஃபுல் மூமெண்ட் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. எங்க வீட்டுல பால் கறப்பாங்க, எங்க நான் வளர்ந்ததே எங்க வீட்டுல மாடு, மாடு கட்டி பால் கறந்து எங்க அம்மா என்ன படிக்க வச்சது, எங்க அம்மாவும் பாட்டியும் பால் கறவும் பசுமாடு, அந்த பால்ல படிச்ச பையன், எங்க அம்மாவோட அன்பால் எங்க வீட்டுல கறந்த பசும்பால்,
நான் வந்து இன்னைக்கு நிக்கிறேன் படிப்பால்னா, நான் இன்னைக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு சினிமாவில் நிக்கிறேன் துடிப்பால், இன்னைக்கு சினிமாவில் வளர்ந்து நிக்கிறேன்னா இந்த நினைப்பால்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் என் தாய் கொடுத்த தாய்ப்பால், என் தாய் கொடுத்த தமிழ் பால், நான் படிக்க வைக்கிறதே எங்க அம்மா கஷ்டப்பட்டு கிடந்த இந்த பசும்பால். அப்படி உள்ள இந்த ராஜேந்தருக்கு பக்கத்து விட்டு நண்பனா இவன், என்ன பண்ணாலும் ஒரு டம்ளர் பாட்டி அவங்க ஆயி அவனா பாட்டி இவ்வளவு பெரிய லோட்டால பால் கொடுக்கும், அவன் அவங்க அம்மா பாட்டிட்ட சொல்லுவான் இன்னொரு லோட்டா கொண்டாங்க, ராஜா நீ கொஞ்சம் பால் குடி, எங்க வீட்டுல பால் நான் குடிச்சிட்டு வந்துட்டேன், ஆனாலும் அந்த நீ ராஜா நீ பால் குடியா, அந்த எனக்கு அந்த பாலை நட்பால அந்த பாலை ஊத்தி கொடுத்த உலகத்திலே பெருசு நட்பு தான். சார், உங்க ஸ்கூல் பத்தி நிறைய பேசணும், சுத்தி இருந்த அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அதெல்லாம் பத்தி பேசணும். முக்கியமான பருவம் வந்து காலேஜ், பாய்ஸ் காலேஜ்ல படிச்சீங்க? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் தான் கோ எஜுகேஷன்ல படிச்சது. தான் கோ எஜுகேஷன் எந்த காலேஜ்? ஏபிசி காலேஜ். பாத்துறோம் பாத்துறோம். அன்பாக அழைக்கும் டிஆர் என்று சொல்லக்கூடிய டி ராஜேந்தர் எங்கள் கல்லூரியினுடைய அலுமினி என்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் அவர்கள் சென்று வந்த ரயில் மிகவும் சிறப்பான ரயில். அந்த ரயிலுக்காகவே நாங்கள் கல்லூரியை 10:30 ஆரம்பித்து 4:30 வரை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ரயிலில் இருந்த அனுபவங்களை வைத்து டிஆர் சார் பல விஷயங்களை தன்னுடைய சினிமாக்களில் பல முறைகளில் கூறியுள்ளார். மேலும் எங்கள் கல்லூரியில் அவர் ஒருதலை ராகம் எடுக்கும் பொழுது எடுத்த பல இடங்களை நாங்கள் இன்றும் அப்படியே வைத்திருக்கின்றோம். அவர் முக்கியமாக எடுத்த எங்களுடைய வேலாயுதம் அரங்கம் இன்றும் அன்று எந்த நிலைமையில் இருந்ததோ அந்த ஆன்டிக் அளவோடு வைத்திருக்கின்றோம். அவர் நடந்து வந்த பாதை, அவர் உட்கார்ந்திருந்த கட்டைகள் அனைவரும் இன்றும் இருக்கிறது. அவைகளில் நாங்கள் எதுவும் பெரிய விதமான மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை. காலேஜில் போகும்போது சைக்கிளில் நாங்கள் போவோம், அவருக்கு சைக்கிள் கிடையாது. அதனால் நான் என்ன செய்வேன்னா, என் சைக்கிளில் நீ வரணும்னா நீ தான் மீச்சிட்டு வரணும் அப்படிமா. அவரோட படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி. அவர் கோல்டு மெடலிஸ்ட்டு, பிஏலையும் கோல்டு மெடலிஸ்ட்டு, எம்ஏலையும் அவர் கோல்டு மெடலிஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில். ஒரு புத்திசாலித்தனத்துக்கும் அவரோட இந்த சினிமாவை பற்றி அவர் நேசித்ததுக்கெல்லாம் ஒரு எல்லையே கிடையாது. வணக்கம், என்னோட பேர் எஸ் சஞ்சீவ்குமார். நான் வந்து இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா வந்து டிஆர் சாரும் இங்கே தான் படித்தார்னு கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டோம்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எங்களை இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு, ரொம்பவே நிறைய இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள், அவர் சொன்ன விஷயங்கள், அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நிறைய விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவர். அதெல்லாம் இந்த இடத்துல தான் அவர் உட்காந்துருந்தா உட்காந்து படித்தார், அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக வருது. சீரியஸாக லவ் யூ டிஆர். உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மயிலாடுதுறை மாயவரம்லேருந்து வராங்க, அதே மாதிரி முக்கியமான ஃப்ரெண்டு நீங்கள். கிட்டத்தட்ட 43 வருஷமா இந்த நட்பும் உறவும் வந்து புதுசாகவே இருக்கணுமாங்க. அதே மாதிரி அந்த நட்பு இன்னும் புதுசாகவே இருக்குமா. நாங்கள் முதன்னு இவரை நான் சந்திக்கும் போது நான் அட்மையர் பண்ணேன் இவரோட ஒரு ஒரு செயல்பாடும், ஒரு ஒரு அவரோட சிந்தனை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக அப்பயே இந்த பெரிய ப்ராடக்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இது என்ன இந்த வயசில் இப்படிலாம் திங்க் பண்ணுறாரு அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப நான் வந்து ஆச்சரியப்பட்டதெல்லாம் உண்டு. இப்போ எல்லாரும் பேசுகிறப்ப கூட நான் பார்த்தேன் லைட்டு வெளிச்சத்துலலாம் இவங்க வந்து இருந்து படித்தாருண்டு. உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஏழ்மையின் எல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவில் இவர் வந்து அந்த அளவுக்கெல்லாம் கூட அவங்க போயிருந்தார்.
ஆனா இந்த ஏழ்மை இதெல்லாம் வந்து இந்த அறிவுக்கு முன்னாடி சாதாரணம் ஒண்ணு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அதுக்கு உதாரணம் ராஜா, அறிவாளி அதாவது குப்பையில குண்டுமணிமா, குப்பையில இருந்த குண்டுமணி அது மாதிரி வந்த ஒரு 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 நபர் இவரு. எனக்கு இந்த குப்பையில குண்டு முடினா குப்பையில இருக்கேன் சொல்றாரு தெரியுமா, ஒரு தன்னோட ஏழ்மை அப்படின்றது அதுக்கு ஒன்னேனு சொல்றேன். இவர் சொல்றது அத்தனை உண்மை. நாலெட்ஜ் இஸ் பவர். அந்த பவர் இருந்தா உலகத்துல எதை வேணும் தடைங்கிறது சுவர். நாலெட்ஜ் இஸ் பவர். ஒடடா 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 ஒடடா, இது பசமே இல்லை வாழ்க்கை. சேகர் வந்து பேண்ட்டு போட்டு வருவார் காலேஜுக்கு. ஓப்பனாக சொல்கிறேன், பிஏ நான் வேட்டி கட்டி போவேன், ஏ ராஜா பேண்ட்டு போடல அப்படின்னு கேட்பேன். அப்போ சொல்லுவேன், சேகர் சுமார் என்ன பேண்ட்டு போடணும், காட்டில் பேண்ட்டு போட்டால் காலில் செருப்பு போடணும், என் கால் செருப்பாக இருந்துருச்சு, வேட்டி கட்டினா செருப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொன்று பேண்ட்டை அழுக்காயிட்டா இன்னொரு பக்கம் பெரட்டி போட முடியாது, வேட்டி கட்டிட்டு போனால் நேத்தி அழுக்காயிடுச்சுன்னு இன்னொரு பக்கம் பெரட்டி கட்டலாம், ஆனால் பேண்ட் பெரட்டி போட முடியாதுயா. அப்படி காலேஜில் படித்தப்ப கட்டினது வேட்டி, ஆனால் இன்னைக்கு நான் கொடுக்குறேன் பேட்டி, நாடே இன்னைக்கு இதான் அங்கே தான் நான் நிற்பேன். இவ்வளவுலாம் இருந்தாலும் நான் நிற்பேன், என் காலில் இருக்கிற செருப்பை பார்க்காத, எதிர்காலத்தை நான் பெறக்கூடிய சிறப்பை பாருங்க. இப்போ பார்க்குறது நாடு ஒருத்தன் இது தலைக்கணும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த ஷோவை பார்க்கக்குள்ள எந்த இளைஞனும் வாழ்க்கையில் ஏழையாக பிறக்கலாம், கோழையாக மட்டும் பிறக்காத, ஏழையா இருந்தாலும் வெட்ட வெட்ட தழைக்கிற அந்த வாழையா வாழ. இது வசனம் இல்ல, இது வார்த்தை இல்ல, தீராஜ் அந்த வாழ்ந்த வாழ்க்கை. நான் என்ன நினைச்சேன், இது இன்னும் ஒருத்தலை ராகம் பத்தி எல்லாம் பேசி நிறைய பிளசன்ட் அண்ட் ரொமான்டிக் அண்ட் ஒரு ஜாலியான விஷயம் எல்லாம், பட் இவ்வளோ வந்து இமோஷன் இருக்கு அவர் வாழ்க்கையில. அதை வந்து அவர் கடந்து வந்த பாதை இருக்கு தெரியுது, அது கடந்து வந்த பாதை, அதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த உயரத்துக்கு ஒரு வளர்ந்தார்ல, அதை பார்க்கறது எங்களெல்லாம் அவ்வளோ புள்ளரி, இப்பெல்லாம் அப்படியே புள்ளரிக்குது. அந்த ராஜா இன்னமும் எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க, அந்த அந்த நட்பு வந்து எப்பொழுதுமே புதுமையா இருக்கு. ஒரு உதாரணம் இல்லை, சேகர் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல நான் ஏவிசியில் வந்து நீங்கள் போட்டீங்க அந்த காலேஜ் வாழ்க்கையிலேயே சில பேருக்கு சில பாக்கியம் கிடைக்காது மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி உரத்தை எந்த இடத்துல படி, எனக்கு வாழ்க்கையில் பிடி, நான் ஏவிசி காலேஜ் தான் நான் படித்த இடம், ஏவிசி காலேஜ் தான் எனக்கு பிடித்த இடம், ஏவிசி காலேஜ் தான் நான் படம் பிடித்த இடம், வாழ்க்கையில் எவ்வளோ அமையுமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் வந்து ட்ரெயினில் அவர் என்ன பாட்டு பாடினாரோ அதே மாதிரி ஒரு மியூசிக்கல் அட்மாஸ்பியர் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம், நீங்கள் அங்கே உட்காந்தீங்கன்னா கேட்கலாம். கானா பாட்டு அப்படிங்கிறது இப்போதான் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பட் அந்த கானா பாட்டு இன்னைக்கு நம்ம ஸ்டேஜில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் ஒரு கானா பாட்டு இருக்க போது அதுக்கு எதிர்பார்த்து நீங்கள் பாடுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். கேன் வி ஸ்டார்ட்? அர்சல்லே விர்சல்லே யாரோ நான் சொல்லே திங்க தலட்டி யாரு நான் எப்போதுமே மெர்சலே அர்சல் ஊர்ல ஓனாவா சென்னை நான் கானாவா காதுல கம்பலாம் யாரோ நம்பலாம் மாத்தி மங்கம்மா மாத கோயிலி எங்கம்மா டிஆரு ஐயா தானே பேசுவாரு பங்கம்மா ஏ அர்சலே யாரோ உனவா சொல்லு டிஆர்ஐயா மெர்சலே திறமையால வளர்ந்தவர் திரையுலக கலக்கினார் வேற யாருங்க எங்க எட்டி யாருங்க வேற யாருங்க எங்க எட்டி யாருங்க திறமையால வளர்ந்தவர் திரையுலக கலக்கினார் வேற யாருங்க எங்க எட்டி யாருங்க ஷோவை பாருங்க வீக்கெண்டு வித் ஸ்டாருங்க ஷோவை பாருங்க இது இந்த காலத்து கானா. உங்க ட்ரெயின் கானா எப்படி இருந்தது? ஹீரோயின் தொடாமல நடிச்சது யாரு இந்த உலகத்திலே ஒரே ஹீரோ ஐயாட்டி யாரு ஹீரோயின் தொடாமல நடிச்சது யாரு இந்த உலகத்திலே ஒரே ஹீரோ ஐயாட்டி யாரு எடுத்த படம் எல்லாத்தையும் ஹிட் தந்தாரு வளரும் கலைஞர்கள் எல்லாரையும் லிப்ட் பண்ணாரு திறமையால வளர்ந்தவர்
யாரு வேற யாருங்க எங்க எட்டி யாருங்க ஷோவை பாருங்க வீக்கெண்ட் வித் ஸ்டாருங்க. சார் இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி உங்களோட ட்ரெயின் காணால இருந்து ஒரு நாலு வரியாவது எங்களுக்கு வேணும். இப்போ வந்து இந்த அளவுக்குல ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்களா, பசங்களாம் பாடுறாங்களே, இவங்களெல்லாம் கவர்ந்ததே அந்த மைதிலினி காதில் வர பொன்னான மனசே பூவான மனசு தான். அதாவது எங்களோட அடித்தட்டு மக்களோட உணர்வு தான் பிரதிபலிப்பேன். பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை, அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. நீ இந்த பாட்டு வந்து என்னன்னா இதுல வந்து பசங்களுக்கு வந்து இந்த காலத்துக்கும் இப்ப என்ன கேட்ட இந்த பொன்னான மனசே பூவான மனச பாட்டு இந்த காலத்துக்கும் பசங்களுக்கு என்ன ஏன்னு போட்டாக்க இப்பயும் அதை பாட்டை பண்ணா பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை, அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, ஏ பொண்ணு மேல பொண்ணு மேல ஆசை, அவ கண்ணு மேல ஆசை, ஏ பொண்ணு மேல ஆசை, நீ கண்ணு மேல ஆசை. சார் நீங்க வந்து சொன்னீங்க எல்லாமே ஒரு ரிதம்ல தான், எல்லாமே இப்படிதான் ஒரு ட்ரம்ல தான் அப்படின்னு, நீங்க மியூசிக் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாட்டு உங்க லைஃப்ல பிளே பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் மியூசிக் அப்படின்னா உங்களோட மியூசிக் தான், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். நீங்க கதை சொல்லும் போது கூட பேக்ரவுண்ட் ஸ்கோரோட தான் சொல்லுவீங்க, நிறைய பேருக்கு நீங்க வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. இரண்டு மியூசிக் டிரெக்டர்ஸ் உங்களுக்காக உங்களோட பேசணும், அவங்களோட அப்ரிசியேஷனை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதா காத்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். என்ன சத்யா இவ்வளவு ஆசை பாசம் அவர் மேல? இல்ல அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். சோ மியூசிக் ஃபீல்ட்ல வந்து மூணு பெரிய லெஜண்ட் நான் பார்த்ததுல எம்எஸ்வி அண்ணன், ராஜா அண்ணன். எம்எஸ் அண்ணன் வந்து பயங்கரமாக கம்போஸ் பண்ணுவார், அது சொல்ல தேவையில்லை. ராஜா அண்ணன் வந்து நொட்டேஷனில் கம்போஸ் பண்ணிடுவார். பட்டு டிஆர் அண்ணன் வந்து அந்த கம்போசிஷன் லைஃப்பில் இன்னும் என் கண்ணில் நிற்குது. அந்த இன்னமும் என்னால் மறக்க முடியாது என் தங்கை கல்யாணி, அதை கிளைமேக்ஸ் ரீல் அது பண்ணும்பொழுது அது ரீக்கு நான் அந்த படத்தை கண்டக்ட் பண்ணிருக்கேன். நான் அப்போது சிவமணி எல்லோரும் வாசிச்சிட்ருக்காங்க அந்த கிளைமேக்ஸ், ஒவ்வொரு வாட்டியும் அதை கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு அந்த ரீல் போட்டு முடியும் போது சார் கண்ணில் தண்ணி இருக்கும். சரி எனக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு, என்ன சார் அழுதுகிட்டே இருக்காருன்னு. அப்போது சாரோட அசிஸ்டன்ட் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார் அவர் ஷூட்டிங்லேருந்தே அழுதுட்டு இருக்காரு, இன்னும் அவர் அந்த எமோஷன் அதோட உணர்வை வந்து ஒரு சமையலும் மிஸ் பண்ண மாட்டார். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சாருக்கு அந்த உணர்வு லைஃப் லாங் இருந்தே இருக்கும். ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாது. அவர் சத்யா நீங்கள் வந்து இந்த ஜெனரேஷன் டிஆருக்கும் உங்களுக்கும் என்ன என்ன தொடர்பு, என்ன அட்மிரேஷனா இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பழக்கம் இருக்கா? தொடர்பு வந்து இப்போது ரீசெண்டாக ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் வந்து மலேசியா போயிருந்தோம் ஒரு ஷோக்காக கெஸ்டாக, சீஃப் கெஸ்டாக போயிருந்தோம். ஆக்சுவலாக அவரோட அந்த 10 days ட்ராவலில் வந்து அவர்கிட்ட நிறைய அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் கூடவே இருந்து பார்க்கும்போது ரொம்ப இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட்ரி கூட நான் இருக்கேன்றது அப்போ தான் ஃபீல் பண்ணேன். டிஆர் சார் வந்து எனக்கு வந்து நம்ம ஒரு ஃபேமுக்காகவும் அவர் ஒரு பாட்டு பாட வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து அந்த கோடிட்ட இடங்களை நிரப்புகளை நானும் வந்து சாரை தான் பாட வைக்கணும்னு சொன்னேன். பார்த்திபன் சாரை வந்து டிஆர் சாரே பாட வைக்கணும், எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தாட் வந்ததுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் சாரை வந்து கூப்பிட்டோம். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு எழுதி ஒரு பாடல் வந்து நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி குத்து பாட்டாக இல்லாமல் லவ் சாங்கு இல்லைனா ஏதோ ஒரு சோக பாடல் வந்து சாரோட நான் கண்டிப்பாக ஃபிலோசாஃபிக்கல் சாங்கோட. நான் ஒரு ஒரு ஆனஸ்ட் கன்ஃபெஷன், எனக்கு வந்து எல்லா ஈஸ்வரின்னா ரொம்ப பிடிக்கும். பட் எல்லா ஈஸ்வரையும் நீங்களும் சேர்ந்து அந்த பாட்டு கல்லாசா கலசலா, ஓ மை காட் ஃபேண்டாஸ்டிக், ஒரு ஆந்தம்னா ஆந்தம் அது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாரோட பாட்டையும் ரசிப்பேன், எல்லா மியூசிக் டைரக்டரையும் ரசிப்பேன். அவர் பாட்ட நீங்க வைக்கிற காட்டு கொஞ்சம் கேட்கலாமா அந்த பாட்டை? நீங்க மூணு பேர் சேர்ந்து அந்த பாட்டை எங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுங்க. பியூட்டிஃபுல் சாங்,
வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போச்சொல்லு, காதோரம் போச்சொல்லு. இல்லாட்டா சிந்து பேர் இவளை கலக்க முடியுமா பாலச்சந்திர? இன்னொரு மியூசிஷியன் உங்களுக்காக உங்களை பத்தி பேசுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் யாரு மியூசிஷியன் அப்படின்றதுக்கு முன்னாடி அவரோட சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப வரப்போகுது. அப்புறம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை அவர் யாருன்னு வரப்போகுது. உங்க ஃபேவரட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாச்சு, அவரோட ஃபேவரட் ஆனா உங்களை பத்தி பேசப்படுறாரு. அந்த மியூசிஷியன் யாருன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கேன். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. I like to introduce the team for T. Rajendran sir group. A. Rahman, myself and Chinna, Raja, Ishwar, Andrew. இவங்க சார்பாகவும் என்னுடைய இசைக்குழுவின் சார்பாகவும் நான் அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ராஜேந்திரனை வந்து ஒரு சிவதாண்டம், அவர் வந்து ஒரு சிவன், அந்த ரிதம் தாளத்துக்கு அவங்க அடிமை. அவங்க ராஜேந்திரனை நம்ம ரெக்கார்டிங்கில் ஒவ்வொரு ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு தெரியும், நம்ம ரயில் பயணங்களில் வந்து யாரோ பின்பாட்டு பாட பின்பாட்டு பாட யாரோ பின்பாட்டு பாட இதுதான் மாசம் இந்த ரோட்டில் பண்ண ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ரீரெக்கார்டிங்ஸில் நாங்கள் அனுபவிச்சது அது கோல்டன் டேஸ். அதெல்லாம் இப்போது வரவே வராது. ஸோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இது ஒரு சர்ப்ரைஸு. நான் வர முடியாத காரணத்தில் என்னை டைரெக்டாக வர சொன்னாங்களோ இந்த இன்டர்வியூ சர்ப்ரைஸாக உங்களை வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நான் முடியலன்னு. மணிசிங்கர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய இது ஆல் தி வே ஃப்ரம் மும்பை, ட்ராம் செருமானி. வாழ்க்கையில வந்து ஒரு என்னுடைய எல்லாருக்கும் கனவு வந்தா அவனோட ட்ரீம்ல ஏதோ பொண்ணு வருவா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவான். என்னோட இசைக்கலைஞர்களின் ட்ரீம்ல வருவாங்க சொன்னாரான நம்ம அப்படி ஒரு கலைஞனா உண்மைதான். ஏன்னு கேட்டால் இப்போ சிவமணியை பார்த்தோன்னே என் வாழ்க்கையிலே ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குன்னு சொன்னோமே, என்னோட லைஃப்ல ஐ எம் நாட் எ ட்ரம்மர் பட் ஐ எம் எ ட்ரம் லவ்வர். என் வாழ்க்கையிலே எனக்கு ஒன்று ஒரு உலகத்தில் ஒன்று பிடிச்சிருக்குன்னா நான் வந்து சிவபக்தன். அவன் சொன்னான் பாருங்கள் டிஆர் ஒரு இதுன்னா எப்படின்னு கேட்டால் சிவமணிக்கு மட்டும்தான். அவர் சிவமணி சொல்லும்போது ஒன்று சொன்னார் சிவம், அவர் யாரோட பேரை சொல்கிறாரு, அதுவும் சுஹாசினிக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு ஏஆர் ரஹ்மான்னு சொன்னீங்களே, எனக்கு ஏஆர் ரஹ்மான்லாம் தெரியாது, திலீப் தான் தெரியும். திலீப் சின்ன வயசுலேருந்து உள்ள திலீப் என்னோட கம்போசிஷனில் இது பண்ணி எனக்கு கீபோர்டாக அத்தனை படத்தில் நான் வந்து இன்னும் இத்தனை நாளாக ஏ ரஹ்மானை பற்றி பேசவே கூச்சப்படுவேன். ஆனால் சிவமணி எப்போ பார்த்தாலும் ரஹ்மான் ஒன்று தான் கேட்குறாரு திலீப்னு சொல்லுவார் அப்படின்வாரு. சிவமணி இவ்வளோதான் வளர்ந்த பிறகு என்னை பற்றி பேசுகிறான்னா எனக்கு சிவமணியை பிடிக்கும், திலீப்புக்கு என்ன பிடிக்கும், திலீப் எனக்கு பிடிக்கும், எனக்கு தினானா தினாட்ட இருக்கிற டேலண்ட் பிடிக்கும், சத்யானா இது பிடிக்கும், எனக்கு ட்ரம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ட்ரம்முக்கு இந்த ஸ்டிக்குக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் இதை வா எனக்கு என்னன்னு கேட்டக்கா சிவமணி பார்க்குள்ள இந்த இந்த ஸ்டிக்கு சத்யா மியூசிக் ரைட்டரு இது இப்போ தினம் தினாலாம் என்கிட்ட வேலை செஞ்சிருக்க மாதிரி என்னன்னா
நான் ரித்தம் வச்சு தான் கம்போசர். ஐ எம் நாட் எ மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர்ன்றத விட ஐ எம் பேசிக்லி அ ரித்தம் லவர். நான் இதுக்குள்ள நுழையும் போதே அசோமணிக்கிட்டா அவன் என்கிட்ட ஆடுவான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர். அதாவது இது போணுச்சுன்னு வச்சுங்களேன், அது மேலே தலைவா இது போ, சும்மா இந்த இது மட்டும் போ, அந்த ஸ்டிக் மட்டும் போ, எனக்கு வேணுமே வேணாம். ஆ இது போனது வச்சுங்க, திக்கு 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 திக் டாக் திக்கு 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 திக் டாக் திக்கு 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 டாக் திக்கு திக்கு டாக் 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 சுமணி60 கிலோமீட்டர் பல்லவி நெஞ்சில் ராகம் இது வந்து அப்போலாம் சைக்கிள் கிளம்புறேன். அவ்வளோ ஒரு படம்னா அப்படி பார்த்தது எப்படின்னா, இந்த ஊரில் சொல்ல வரும்போது பாட்டு புத்தகம் வாங்கிக்கிறது, அந்த வரைக்கும் மறப்பட மாட்டேங்குது, மறப்பட முடியும். அதே அப்புறம் பாட்டை கேட்டு பாடிட்டே இருக்குது. எங்கள் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பதி ஷூட்டிங், இப்போது சிம்பு போடணும் அப்பல சார், நாளைக்கு சாங் கிடைக்கும், உங்கள் சாங் வேணும், உங்கள் ஸ்டைலில் வேணும் அப்படின்ட்டு நைட்டு லேட்டாகிருமே. எப்போ வேணும் கேட்டேன், நாளைக்கே வேணும்னாப்புல, டைம் இல்லையே சொல்லும்போது அந்த பாட்டு அப்பா தான் பாடுறாருனா எனக்கு புரியல, என்னடா அப்படின்ட்டு. நம்ம ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ண பண்ணி பண்ணி பாடி தெரிஞ்சோம், இன்றைக்கி நம்ம பாட்டு எழுதி டிஆர் பாடுறாரா, இதோட ஒரு பாக்கியம் என்ன கிடைக்கும்ட்டு டைமாக தான் தூக்கி பண்ணேன். நாளைக்கு சார், நாளைக்கு நான் வந்து மதியத்தில் அனுப்பிடுறேன் சார், இருக்கேன் ஷூட்டிங் கேட்டிலேயே பாட்டு எழுதுங்க. அந்த அம்மாடி ஆத்தாடி பெரிய ஹிட்டாச்சு, அது வந்து அந்த அம்மாடி ஆத்தாடி நான் நிறைய பாட்டு எழுதி என் படத்துல ஹிட்டாக இருக்கு. இருந்தாலும் இந்த அம்மாடி ஆத்தாடி சாங் ஹிட் ஆனது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. பாடலாசிரியருக்கான தைரியத்தை கொடுத்தது அதுக்குன்னு வரல சினிமாவுக்கு. பாடலாசிரியருங்கிறதுக்கு பார்த்தீங்களா சார், உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இன்ஸ்பயர் ஆகுது. அதே மாதிரி திருத்தணி படம் நேரம் மியூசிக், அப்போ நான் உடனே கொஞ்சம் சாஃப்ட்வேர் மியூசிக் தேவைப்பட்டுச்சு, எல்லாரும் பிஸி, சரி நம்மளே மியூசிக் பண்ணிடலாம் அப்படிங்கும் தயக்கம் பண்ணுவோமா வேணாங்கும் போது அப்போ நினச்சிட்டது அவ்வளோ தைரியம் கொடுத்துருக்காரு.
எப்ப எனக்கு சோறு வருதோ அவர் நினைப்பேன், அந்த மியூசிக் நானும் பண்ணிட்டேன். திரையுளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கைக்கு முழு உதாரணம் டிஆர் மட்டும்தான். எனக்கு சும்மா என்னோட பாக்கியம் சாரோட எனக்கு பழகிற ஒரு வாய்ப்பே பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ராஜேந்தர் சார், ஒருத்தலை ராகம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணிச்சு தமிழ்நாட்டில். பட் ஒரு வெற்றிங்கிறது வந்து உடனே எல்லாமே நல்லா அழகாயிடும், ரத்ன கம்பளத்தை விரிப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் தான் அவங்களை ஸ்ட்ரகிளே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும்போது தான் நமக்குன்னு ஒரு இடம் ஒரு நீஷை தேடும்போது யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் இல்லாமல் முடியாது நம்ம திறமை இருந்தாலும். அப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தரை நம்ம கூப்பிட போகிறோம். உழைப்பு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் உழைப்பை உழைத்து விட்டு அலங்காரில் வந்து படம் பார்க்க வருவார். இவர் பேர், இவர் நேம், இவர் டெக்னீஷியன், அந்த இது இவருடைய உழைப்புக்கு தகுந்த அந்த மரியாதை அந்த படத்தில் இல்லைன்னு சொன்னோன்னே ரொம்ப வெக்ஸாகி இருப்பார். அந்த நேரத்தில் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க ஆரம்ப காலத்தில். அதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை, அதில் அண்ணன் சொல்கிறதுல இருந்து ஒரு வாழ்க்கையில் வந்து எதை வேணாலும் மறப்பேன். எனக்கு உதவி செஞ்சவங்க மட்டும் நான் மறந்ததே இல்லை. மெயினாக அழகப்பண்ணன் வந்து என்னோட லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல பங்கு பெற்றது என்னென்னா கிளிஞ்சல் வெற்றி. ஒருத்தன் வெற்றியில் வந்து சக்ஸஸ் ஹஸ் ஸோ மெனி ஃபாதர்ஸ் பட் ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன். ஒருத்தன் தோல்வி வரக்குள்ளே இவனுமே கூட வரமாட்டான். நான் ராகம் தேடும் பள்ளின்னு உயிர் விஷயம் இது இது முடிஞ்சிருச்சு. ஒருதலை ராகம் ரிலீஸ் ஆகி அடுத்து நான் வசந்த அழிப்பில் ஜேபிஆர் படம் டைரக்ட் பண்ணிட்டு அடுத்து ரயில் பயணங்கள் பண்ணி ரயில் பயணங்கள் சூப்பர் ஹிட். இப்படி இவ்வளோ நேரத்தில் ராகம் தேடும் பள்ளி அடுத்த படம் ஒன்று எடுக்கிறேன். நெஞ்சில் ஊராகனு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ராகம் தேடும் பள்ளி படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதை சிட்டி ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் திருச்சி ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்குள்ள நான் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுறேன். டிஸ்ட்ரிபியூட்டராக மாறக்குள்ளே சொல்கிறாரு அலோ பண்ண சொல்கிறாரு எஃப்டிஆர் நான் சொல்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் சிட்டிலாம் ரொம்ப கஷ்டம், நம்ம பண்ணணுமான்னு யோசிங்க. இல்லை அந்த ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாருன்னே இந்த படத்தை நம்ம தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஃபினான்ஸ் வேணும். அண்ணன் தான் வந்து சரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணோம். பயங்கரமாக போஸ்ட் ஓட்டினேன். அப்போயே எதிர்பார்த்தால இந்த படம் போல அந்த படம் போகலன்னா பப்ளிசிட்டி ஹெவியாக பண்ணிட்டேன். 5 லட்சம் ரூபா அந்த காலத்தில் எனக்கு வந்து நான் இது பண்ணேன்னா ஹெவி லாஸ் வருது. வட்டி கிட்டிலாம் பயங்கரமாக ஏறுது. அப்போ தான் சியாமலாவோட கல்யாணத்துக்காக நகைலாம் வச்சுருந்தேன். அந்த நகையெல்லாம் அடமானம் வைக்கிறேன். எல்லா நகையும் அடமானம் வச்சுட்டேன். எல்லா நகையும் அடமானம் வச்சுட்டு கஷ்டப்படுறேன். அப்போ அந்த போராட்ட காலத்தில் என்னோட நின்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, நன்றி. நிறைய கோ ஆர்டிஸ்ட் உங்களோட நிறைய பேர் எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாரும் இங்கே கூட்டிட்டு வர முடியல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஒன் லேடி ஆர்டிஸ்ட், அவங்க வந்து தமிழியன் கூட இல்லை, அவங்க தமிழ் கூட அவங்களுக்கு வந்து அடுக்குமொழியில் கூட தெரியுமா தெரியாது. பட் இருந்தாலும் உங்களுக்காக வந்து இங்கே ஷி வாண்ட் டு ரெப்ரசென்ட் ஆல் யோர் கோ ஆர்டிஸ்ட். பேரைனா சொல்லவா ரசிகன்னா அல்லவா மொழிஷா. முதல் தடவையா உங்க படத்துல தான் நடிச்சாங்க. உங்க நைஸ் டு see you, happy. I'm good. பாம்பேல இருந்து வந்த பொண்ணா இருந்தாலும் தமிழ் அழகா கத்துக்கிட்டு இவங்க வந்து நடிகர் சங்கத்துல உட்காந்துட்டு எங்களோட நேம் எல்லாம் அவங்க எழுதிக்குவாங்க. சோ ஏன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களோட பிகினிங் உங்களோட. ஸோ டிஆர் சார் கூட வருப்பட அனுபவத்தை சொல்லுங்க மும்தாஜ். வணக்கம் சார். வணக்கம். என்ன சொல்ல முடியும், இட்ஸ் மை லைஃப், என்னோட வாழ்க்கை இந்த தமிழ்நாட்டில். நான் இங்கே வந்ததுக்கு காரணமே டிஆர் சார். அண்டு எங்கேயாவது இருந்திருப்பேன், சக்ஸஸ் கிடைச்சிருக்கோம்,
பட் தமிழ் மக்கள் கொடுக்கறத அன்பு என்னன்னா அது தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதை காட்டினது என்னோட குரு தான். அண்ட் மும்தாஜ் மட்டும் இல்லை, முதல்ல இருந்தே அவர் வந்து புதியவர்களை அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிறது. ஓ மை காட், எத்தனை பேர் அறிமுகப்படுத்திருக்காரு. அமலாவை நீங்க தான் அறிமுகப்படுத்துறீங்க இல்லைங்களா? அமலா, அவங்க உங்களை பத்தி, ஜோதி அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க பார்க்கலாமா? Will you see it? Will you see it? அமலா நமஸ்காரம். அமலா பேசுறேன், ஹைதராபாத்ல இருக்கேன். சாரி வர முடியல உங்கள் ஷோவுக்கு. கண்டிப்பாக நான் தேங்க்ஸுன்னு சொல்லணும் சாருக்கு. கலாக்ஷேத்ரால நான் டான்ஸ் படிக்கும்போது சாரும் உஷா மேமும் வந்து பார்த்துட்டு என்னை ஆக்டிங் பண்ண சொன்னாங்க, கேட்டாங்க மைத்திலி அன்னைக்கு அதி படத்துக்கு. அப்போ எனக்கு ஆக்டிங் பற்றி தெரியாது, சினிமா பற்றி தெரியாது, அவர் யாரு கூட தெரியாது. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க என்கிட்ட, பெரிய டைரக்டர், நல்லா எழுதுவார், நல்லா படம் எடுப்பார். அப்போது ஒரு சம்மர் ப்ராஜெக்ட் மாதிரி ஒத்துக்கிட்டேன். எனக்கு ஆக்டிங் பற்றி ஒன்றும் தெரியாது, தமிழ் கூட அப்போது ஜாஸ்தியாக பேச முடியாது. அவர் ரொம்ப பொறுமையாக ரொம்ப கைண்டாக சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு ஆக்ஷன் அவர் பண்ணி காமிச்சிட்டு என்னை பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அழகு சீன்ஸில் அழகு வச்சு டைலாக் சொல்லி வச்சு எப்படியாவது நல்லா ஆக்டிங் பண்ணி வச்சாங்க. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு டி ராஜேந்திரன் சார். யூ ரெக்கக்னைஸ் மீ, யூ சா மை டேலண்ட் அண்ட் யூ கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மைத்திரி நேகாதி. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் சார். எத்தனை பேர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க? நீங்க தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க. அமலாவை நீங்க தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க. மரூபா, ஜோதி, 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 மைதி, அமலா, ஜீவிதா, ஜீவிதாவை நீங்க தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க. ஆமா, அவரே தேடி. அது தேனு, அது ஷீலா. அப்புறமா வந்து மோனிஷா இன் மோனலிசா படத்துல தான் நான் மும்தாஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணேன். நான் டோட்டலா வந்து அந்த படம் வந்து தமிழுக்கு ட்ரை பண்ணல, இந்தி எடுக்கணும்னு ரொம்ப நாள் கனவு, அதுக்காக தான் போனேன். அதுக்கு வந்து பைலிங்கல தான் எடுத்தோம். அதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்னு. இந்த படம் வந்து என் லைஃப்பில் வந்து மோனிஷா இன் மோனலிசா வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். என் லைஃப்பில் வந்து ஒருதலை ராகத்தை வந்து எல்லாரும் எந்த அளவுக்கு சொல்கிறாங்களோ, நான் ரொம்ப நேசித்த படம். அந்த ஹீரோயின் வந்து என்னுடைய கற்பனையில் வந்து நான் வந்து அந்த கதாநாயகி உருவாக்கி வச்சுட்டு அவ்வளோ நாள் தென்ன, எப்படி அமலாவை 3 வருஷம் ஒரு படம் எடுக்கல மைதிலி நேகாதி, ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் எடுப்பேன்னு வெயிட் பண்ணேன், தவிர இருந்தேன். கலாச்சாரத்தில் போய் பிடிச்ச அமலாவை மோனிஷா இன் மோனலிசா கதாநாயகியோட இது வந்து அந்த பொண்ணு ஹல்லு ஹல்லு ஹல்லோ ஹல்லு ஹல்லு ஹல்லோ இவன் பாடுறான், அதுக்கு ரியாக்ஷன் கொடுணும், கண்ணாலே சாப்பிடணும். பேரை நான் சொல்லவா, ரசிகன் நான் அல்லவா, காதிலே சொல்லவா, காதலன் ஆகவா, ஐ லவ் யூ மோனிஷா. அந்த படம் அந்த கதாநாயக்காக பாம்பேக்கு 2 இயர்ஸ் அலைஞ்சிருக்கேன். கடைசியில் இவங்களை பிடிச்சி இல்லை, இந்த பொண்ணு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் எவ்வளவோ ஆக்ட் பண்ணி காட்டுது, டான்ஸ் பண்ணும். இந்த பொண்ணோட டெடிக்கேஷன், நீ செலெக்ஷன் இல்லைன்னு சொன்ன பிறகும் என்னை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்போ கடைசியாக ஒரு பேத்தட்டிக் சீன் கிளைமாக்ஸ் வரும். என்ன, நான் என்னோட ஹீரோயின் செலக்ட் பண்ணுன்னா நல்லா எனக்கு சும்மா பொம்மை மாதிரி வர பொண்ணெல்லாம் பிடிக்காது. ஓப்பனாக சொன்னேன், என்னோட கதாநாயகி கண்ணு நல்ல கண்ணு பேசணும். அதாவது ஒரு கொள்ளைக்காரன் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன் கையில் ஒரு கண்ணை கொடுத்து அவன் கொள்ளடிச்சு வந்துடுவான். அதே மாதிரி ஒரு காதலுக்கு ஒரு பொண்ணோட கையில் கண்ணை வச்சு தான் அந்த பொண்ணோட காதல் ஒரு இதயத்தை கொள்ளடிக்க முடியும். இதுதான் என்னோட தீசிஸ். அப்படி ஒரு கண்ணு அந்த படத்துக்கு டெஃபினட்டாக வேணும். அந்த பொண்ணு அப்படி தேடுறேன். நமித் கபூருடைய ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போனேன், அத்தனை பொண்ணுங்களில் இந்த பொண்ணை மட்டும்தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சேன். அப்பயும் நான் ஒத்துக்கல, மும்தாஸ் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுது. வெரி குட். இன்னைக்கு சொல்றேங்க, செகண்ட் ஹீரோயின்காக ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹீரோயின் தான் நான் போடுவேன். ஏன் கேட்டா, நான் நினைக்கிற ஹைட் நீ இல்லைன்ட்டேன். என்னோட பேத்தா சீன் சொன்னால நான் அழுதுருவேன். அதுல வந்து அந்த கிளைமாக்ஸ்ல கதறணும்னா ஒரு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டால் மட்டும்தான் முடியும். அந்த பேத்தா சீன் பண்றது 2 தடவை பண்ணிட்டு பண்ண முடியல, நான் செலக்ட் பண்ணல. நான் நீ செகண்ட் ஹீரோயின் உனக்கு தரணும், உனக்கு டேலண்ட் இருக்கு, டான்ஸ் வெரி குட் டான்ஸர்மா, அப்படி சாங்க போடுவேன். அத்தனை தடவை ஆடி கட்டும் இந்த பொண்ணு. ஸோ எப்படி செலக்ட் பண்ணீங்க ஃபைனலி சார்? இன்னைக்கு உங்களுடைய மோனிஷாவோட கேரக்டரோட கிளைமாக்ஸுக்கு நீங்கள் ஒரு பொண்ணுக்கு பண்ண சொன்னீங்க, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு உட்காந்து அழுதாங்க. என்னோட கேமராவில் எடுக்கிறேன், அழுகு ஸ்டாப் பண்ணவே இல்லை.
நான் வந்து என்னோட ஹீரோயின் மட்டும் எமோஷனை அழுதுட்டா நான் அப்படிதான் லவ்னு அப்படி இந்த பியார அங்க அங்க போய் இப்படின்னா அப்படின்னா பியார இஷ்க மொஹபத்து தில்மே அந்த ஃபீலிங் சேரமிச்சே அப்படியே அப்படி சொல்லி தமிழ் டைரக்டர் நினைப்பீங்க நீங்க கேளுங்க அப்படி இது பண்ணுனே அப்படியே லைக் திஸ் அப்படின்னு ஆக்ட் பண்ண பண்ணிட்டு அந்த பொண்ணு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எல்லாம் என்ன மார்ஷால எனக்கு இந்த சான்ஸ் கொடுங்க சார் இந்த ஒரு டயலாக் தான் ஹீரோ என்ன சர்வ் பண்ண அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரினாலே வேற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நடுவில் இவர் வந்து ஒரு இந்த ஹீரோயினை நடத்துகிற விதம் விமனை நடத்துகிற விதமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக வீராசாமியில் என்னோட ஒரு டயலாக் யூனோ ஒரு ரொம்ப முக்கியமான சீன் அண்ட் இட்ஸ் வெரி க்ளோஸ் சீன் டு மை ஹார்ட் சரஸ் நான் எப்போவுமே உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன்னா இல்லை ஐயா நான் தான் சொன்னேன் ஐயா நான் உங்கள் பக்கத்தில் வந்து நின்னையா இல்லை ஐயா நான் தான் வந்து நின்னையா நான் எப்போவுமே உங்களுக்கு தொட்டு இருக்கேன் நான் சாரி நிறைய விஷயம் நீங்க சொன்னது எனக்கு இருக்கிறது மெமரி என்னன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹீரோயின்காக தான் அதாவது ரொம்ப பப்ளியான கேரக்டர் செகண்ட் ஹீரோயின் ஆஃப் முனிஷா அண்ட் மோனாலிசா அதுக்கு ஐ வாஸ் சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டட் பிகாஸ் இட் வாஸ் வெரி பப்ளி கேரக்டர் ஐ சட் ஓகே இதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஆல்சோ ஹெல்பிங் ஹிம் ஃபைண்ட் மோனிஷா ஸோ எல்லாரும் ஆடிஷன்ஸ்லான கூட உட்கார்ந்துட்டு இருப்பேன் உஷா மேமோட சரோட அண்ட் சர்ச்சிங் ஃபார் கேர்ள்ஸ் நாங்கள் காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இந்த பொண்ணோட டெடிக்கேஷன் கொட்டி தூக்கிட்டு வருவா அது வந்து அவ ஆர்டிஸ்ட்ன்றதை விட அப்படின்னு சொல்வாங்க But that is why he is what he is today. He is successful. எவ்வளோ பேர் அந்த டெடிக்கேஷனோட நான் என் வாழ்க்கையில் பார்க்கல சிம்புக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு எவ்வளோ ஃபாதர்ஸ் ஹவ் மெனி பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வராங்க சின்ன வயசுலேருந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவருக்கு ட்ரைனிங் டான்ஸிங் கிளாஸ் ஆக்டிங் கிளாஸ் இது அது என்ன என்னமோ பண்ணிட்டு ஒரு சிங்கர் மியூசிக் நாலேஜ் எல்லாமே ரத்தத்துலேயே இருக்குது அது இங்கிலேருந்து எவ்வளோ பேர் அதை பண்ண முடியும் ஹீ டிட் தேட் ஃபார் சிம்பு பட் நான் அவருக்கு ரத்தம் கிடையாது ஐ எம் நோபடி பட் ஒரு புது ஆர்டிஸ்ட்க்கு பாம்பேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு எவ்வளோ பெரிய பெரிய செட் பண்ணிவிட்டு லட்சத்துக்கணத்தில் காஸ்டியூம்ஸில் செலவு பண்ணிவிட்டு அவரோட டெடிக்கேஷன் இன்றைக்கி நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்ல சும்மா இந்த ஷோக்கு வந்திருக்கிறது நான் ஐயா மாதிரி நின்றுட்டு இருக்கிறதுனால கிடையாது அவனால தான் இங்கே இருக்கேன் இன்றைக்கி ஸோ ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியே சார் ப்ளீஸ் பத்தியம் தான் இருங்க டோன்ட் சேஞ்ச் யுவர் கிரேஸ் பி மேட் அப்படியே இருக்க சொல்றாங்க உங்களுக்கு இப்போமே இல்ல இல்ல வாழ்க்கையில மேடா இருக்கலாம் பேடா தான் இருக்க கூடாது பீ மேட் சார் நான் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய இலக்கியாவோட மகனான எபி ஜேசனை பத்தி பேசிட்டே இருந்தீங்க ஆமா சோ யூனிபிக் குக்கீஸ்ல இருந்து ஒரு சின்ன gift hamper for your favorite இன்னொன்னு நான் இவ்வளவு பெரிய பேர் வாங்குறேனா அது காரணம் என்னோட பேரன் தான் நினைக்கிறேன் thank you thank you so much நீங்கள் வந்து தியேட்டரில் சினிமா பார்த்துட்டு அதாவது டென்ட் கொட்டாயில் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கதை வந்து சொல்லுவீங்களா வித் ரீ ரெக்கார்டிங் அண்ட் எவ்ரி திங் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் யாரெல்லாம் உங்களோட ஆடியன்ஸ் அப்போ உங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு என்னோட கூட கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளோத்துக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் யார் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் அந்த நான் என்னோட கதை நான் கதை சொல்கிறதுனாலே ஸ்கூலில் வந்து என்னை சுற்றி என் பெஞ்சை சுற்றி கூட்டம் இருக்கும் எப்போவுமே அப்படி இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ இந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறது இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைசியான ஒரு விஷயம் நீங்கள் எப்படி ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவர்கிட்ட நம்ம கதை சொல்லலாம் இது வந்து வேலை முடியுமா என் வாழ்க்கையில் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் போராட்டத்தையே எடுக்கணும்னா நான் வந்து ஒரு 500 எபிசோடு எடுப்பேன் அந்த அளவுக்கு நான் போராடிருக்கேன் அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியாது ஏன்னா எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரே விஷயத்தில் சொல்கிறேன் என்னோடய மூச்சை சினிமா என்னுடைய தலையாரா மூச்சா கூட நான் தாங்கிப்பேன் என்னோடய கலையாரா மூச்சை நான் தாங்க மாட்டேன்
ஒரு ரெண்டே வரியில். என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ சிவமணி சொன்னது பார்த்தீங்களா, டி ராஜேந்தர் ஒரு அவர் வந்து தாளத்தில் வந்து ஒரு சிவன் அப்படின்னா, என்னோட தாளத்துக்கெல்லாம் என் மைண்டுக்குள்ளே அப்படியே சிவனே வந்து எனக்கு வந்து சிவனோட நாட்டியத்தை பார்த்தா எனக்கு அப்படியே அந்த அது பார்த்தா மாத்த ஒன்று கிறுக்குத்தனமாக இருக்கும். அப்படியே திடீர்னு பார்த்தா மைண்டுக்குள்ளே சிவன் வந்து ஆடுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு எனக்கு தாளம் வரும். இதெல்லாம் பார்க்குற பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தா என்னடா இவன் அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் பாருங்க. ஸோ அந்த கதை சொல்லும் போதே நீங்கள் வந்து வித் ஆல் தி மியூசிக்கோட தான் சொன்னீங்க கதையை. மியூசிக்கோட சொல்றதுனால தான் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணிருக்கேன். இன்ஸ்பயர் பண்ணிருக்கேன். ஒரு ஒரு ஃபிளாட்டா ஒரு கதை சொன்ன ஒரு கதாநாயகன் வரானா, ஒரு கதாநாயகன் வரங்கிறது இன்ட்ரடக்ஷன் சொன்னா எடுபடாது. நான் சொல்லும் போதே கதையை வந்து அப்படியே அந்தந்த ஆர்டிஸ்ட் மாதிரி சொல்லுவேன். ஒரு தலை ராகம வந்து நீங்க வந்து ரெண்டு வரியில சொன்னீங்களா இல்ல ஒரு மணி நேரத்துல சொன்னீங்களா, எப்படி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னையா கதை வச்சிருக்க அப்படின்னு சொன்னா, ஒரு காதல் கதை சார். அப்படி அந்த காதல் கதையில என்ன புதுசா என்னதான் சார் சொல்ல போற அப்படின்னா, கதாநாயகன் கதாநாயகன் சுற்றி சுற்றி வருவான், கதாநாயகன் கதாநாயகிட்ட போய் பேசிக்கிட்டே இருப்பான், பேசணும்னு நினைப்பான், பாடிக்கிட்டே இருப்பான், அவனோட பாட்டெல்லாம் அவனோட காதலெல்லாம் ராகமாக சொல்லுவான். இன்னொரு பக்கம் நான் ஒரு ராசி இல்லை ராஜா, என் வாசத்துக்கு இல்லை இது ஒரு ரோஜான்னு சோகமாக சொல்லுவான், ராகமாக சொன்னான், சோகமாக சொன்னான், வாடி வாடி நின்னான், அவன் நின்னது வாடி வச்சுட்டலஞ்சான் தாடி, அவட்ட சொல்லாமல் சொன்னான் நீ தான் என் ஜோடின்னு, அவன் அவனை ஏற்றுக்கிட்டால அந்த காதலை சொன்னால இதான் கதை சார். அவன் அந்த காதலை சொல்லான்னு கடைசியில் வந்தா அவளை உயிராக நினைச்சான், கடைசியில் காதலை சொல்ல வந்தப்ப அவங்க உயிரோடு இல்லை சார். இதான் சார் எந்த ப்ரொடியூசர் தான் இந்த நரேஷனுக்கு மயங்க மாட்டார். என்னோட டயலாக்ல நான் நின்னனா, கதையில நின்னனா, பாட்டில் நின்னு எனக்கே தெரியாது, எல்லாமே கலந்ததுன்னா. ஒரு பாரதி ராஜா சாருடைய 16 வயதுல படம் ரிலீஸ் ஆகுது, அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அந்த 16 வயதில் படத்தோட ப்ரொடியூசர் வந்து எஸ்ஏ ராஜகண்ணு. அவர் பெரிய படங்கள்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணலை. ஒரு புது ப்ரொடியூசரை பாரதி ராஜா பிடிச்சார். நான் ஒரு கிரேசியாக இருப்பேன் என் கதையில், அடிக்கடி மெட்ராஸ் வந்து யார்கிட்ட கதை சொல்லுவேன், பல கதை திருட்டு போயிடுச்சுமா, பல வசனம் சொல்லுவேன் அப்படியே காணாமல் போவோம், எல்லாம் திருடுவாங்க, வாய்ப்பு கிடைக்காது. பல தடவை மெட்ராஸுக்கு வந்து அட்டெம்ப்ட் பண்ணேன். அப்போ தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், என்ன தான் வந்தாலும் நீயே கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை எல்லாம் நீ, படம் பார்க்குற நீயான்னு கிண்டல் பண்ணுவான். உன்னாலெல்லாம் எப்படி மியூசிக் பண்ண முடியும்னு கேட்பான், வாயால் தான் சார் பண்ண முடியும், நக்கலாக பேசுவேன், அவன் கேட்டாக்கா நான் நக்கலாக சொல்லுவேன், பாட முடியுமோ பாடுவேன், அப்படியே பாடி காட்டுவேன், அப்படியே அடிச்சு காட்டுவேன். நீங்கள் பார்த்தீங்களா அப்படிலாம் மேடம் சரி, இனிமேல் நமக்கு இதாகாது. பாரதி ராஜா மாதிரி நம்ம ஊர்லேயே ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சாருன்னா, காசு இல்லாதவன்ட்டே பாடும்போது ஒரு பணம் படைச்சவன்ட்ட பாடித்த, இவெல்லாம் மனம் படைச்சவனா இருக்கான், பணம் படைச்சவர்கிட்ட பண்ண, அப்போ தான் நம்ம ஊரில் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு, யாரை செலக்ட் பண்ணீங்க, ஸ்கெட்ச் போட்டு யாரோட அப்ரோச் பண்ணுன்னு நாங்கள் ஒரு இது பண்ணும்போது, எனக்கு வந்து என்னுடைய அட்மாஸ்ஃபியரே மயிலாடுதுறையில் வடகரை, நீடூர், கிளியனூர், என்னோடய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுகள் எனக்கு ஜாஸ்தி. அதனால் நீடூரில் மன்சூர்னு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாடுவார், அவர் பாடும்போது மன்சூருக்கு ஃப்ரெண்டு வந்து ஹாரூன் ஒரு பொறுத்தர் டிப்ளமா இன் லெதர் டெக்னாலஜி டிஎல்டெக்கு. எனக்கு இப்போ வந்து டிஎல்டெக்கு உள்ள ஹாரூனை பிடிச்சாக்கா ஆர்என் மூலமாக டிஎஃப் டெக்கு டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி உள்ள அத்தனை பேர் பிடிச்சிடலாம். ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிற ஹாரூனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். ஹாரூனை பிடிச்சிடலாமா? ஹாரூன் எங்கே போய் பிடிக்க முடியும்? பிடிச்சிடலாமா? ஆ அம்மா ஸ்க்ரீனை திறந்தா பிடிச்சிடலாம் சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. தன்னத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஆறுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய ஷாக்கு. ஆறுன்னு சந்திச்சது மட்டும் இல்ல, ஆறுனுக்கு ஆறுன நான் நண்பனா பெற்றது பாக்கியம் சொன்னா, ஆறுனுடைய நண்பர்கள் இன்னும் ரெண்டு பேர், அது யாருன்னு கேட்டாக்கா மூணு பேர். முதல் யாருன்னு கேட்டா என் நண்பன் புகாரி. இவன் இவர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், கைரேக நிபுணர், கைரேக பார்க்க தெரியாது. ராஜேந்திரா உன் திறமைக்கு ஒரு நாள் நீ வரையா இன்ஷா அல்லாஹ். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் புகாரி. இன்னொன்று, அதே மாதிரி படித்தது என்னமோ டிப்ளமா இன் லெதர் டெக்னாலஜி, பாட்டு சினிமா அப்படி ஒரு கிரேசி என் நண்பன் ஆறுன். இவரோட ஃப்ரெண்டு புகாரி, இன்னொரு என்னோட நண்பன் மறைஞ்சிட்டாரு அவர் பகதூர்ஷா. மூணு பேர், இந்த மூணு பேருக்கும் அதாவது படைத்தல் காத்தல் அடித்தல் மூணு பேரை சொல்லுவான். நோனோ நான் சொல்ல மாட்டேன். என்னோட வாழ்க்கையில் மூணு பிரம்மா,
மூணு பேருமே என்னுடைய காதல் தான். இந்த மூணு பேருக்கு ஒரு நண்பர், அவர் தான் என்னோட பாஸ், இப்ராஹிம். என்னோட பேர் ராஜேந்தர். இந்த ராஜேந்தர் நிக்கிறதுக்கு மூணு மூவேந்தர் காரணம். ஒன்னு ஹாரூன், ரெண்டு புகாரி, மூணு பகதூர் சார். இந்த மூணு பேரும் போய் அந்த இஎம் இப்ராஹிம அவருடைய நண்பர், இவங்களுக்கு இஎம் இப்ராஹிம் நண்பர். ஆனா இஎம் இப்ராஹிம் அப்ப வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறார். சிங்கப்பூர்ல இருந்து வந்த பிறகு அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. கதையை சொல்றோம், 108 பாட்டை பாடுறேன். வருடக்கணக்கில் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு நாள் காலையில் இல்லை. அப்படி ட்ரை பண்ண படம் தான் இஎம் இப்ராஹிம் நண்பர்கிட்ட அந்த கதையை சொல்லி அவரோட மனசை நாங்கள் கரைச்சி எடுத்த படம் தான் ஒரு தலை ராகம். உங்களுக்கெல்லாம் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு தலை ராகம் அப்படிங்கிற படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கு நீங்கள்லாம் வந்து காரணமாக இருந்திருக்கீங்க. இந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிங்களா? அப்படி அதோட ரியாக்ஷன் பீப்புள் எவ்வளோ, அது அதாவது தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு படம் ஓடினதில்ல. அது நிச்சயமாக நாங்கள் அனுபவித்தோம், ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா படத்தை எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் எஸ்டிமேட் போட்டது வந்து ஒரு 800,000 ரூபா. 800,000 ரூபாவில் அந்த படத்தை எடுக்கணுன்ட்டு ஒரு எஸ்டிமேட் போட்டோம் நாங்கள் அப்போல்லாம் எங்கள் காலத்தில். ஆனால் 12,00,000 ரூபா ஆகிப்போச்சு ரிலீஸ் பண்ணணும். ஒரு 4-5 நாள் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. அதுக்கு மேலே பிச்சு கிச்சு பாருங்க, அந்த மாதிரி உலகத்தில் இது வரைக்கும் எந்த படமும் ஓடி இருக்காது. அது ஒரு ரெக்கார்ட் பிரேக்குங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க, இவருடைய திறமை தான், இவருடைய திறமை, இவருடைய கடினமான உழைப்பு, அதே மாதிரி விடாமுயற்சி. இவர்கிட்ட அந்த விடாமுயற்சி இருந்துச்சு. அதுக்கு முறை நாங்கள் வந்து பிரைன்ட்டு சொன்னோம், அவரை வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முறை படம் எடுத்ததுக்கு இல்லை இல்லை, இவர் விடாமுயற்சின்னு சொல்கிறதுல இவங்களுக்கு இந்த விடாமுயற்சிக்கெலாம் எப்பயுமே உங்களுக்கு தெரியாது இல்லை மேடம். ஏஎம் இப்ராஹிம் வந்து அவர் படம் எடுக்கவே முதல் ஒத்துக்கல. ஒரு வருஷம் மேடம் அந்த MHD மாஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் படித்து முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் கதை சொல்லிட்டு ராத்திரி லாஸ்ட் பஸ் 10:30 எனக்கு அந்த பஸ்காரன வெயிட் பண்ணுவாங்க. அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு இறங்கி வீட்டுக்கு வந்து காலையில மறுபடியும் 6:40 ட்ரெயினுக்கு போ. கேட்டுட்டு இருக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நோ வண்டர் ஒரு வருஷம் இப்ராஹிம் கேட்டாலும் பொறுமையா கடைசியில அந்த படத்துல அவர் ஒரு வருஷம் கேட்டதுனாலதான் படம் ஒரு வருஷம் அதனாலதான் தமிழுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே கிடைச்சது. We are coming towards the end of the program. நீங்க வந்த எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. ஒரு குரூப் போட்டோகிராஃப் எல்லாரும் வாங்க பிளீஸ். ராஜேந்தர் அவர்களோட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம், பொழுது போறதே தெரியல. என்டர்டெய்னர் அப்படின்னா அதோட இலக்கணமே வந்து ராஜேந்தர் அவர்கள் தான். அதுக்கு ஆதாரமா இத்தனை ஃப்ரெண்ட்ஸ், அவர் மேல வந்து பிரியம், ஒரு வெறி வச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்ததுனால்தான் இவ்வளோ டேலண்டட் மேன் நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா கிடைச்சிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச் ஆர் தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தலை ராகம் மேட்ரு மாயத்தில் நான் கஷ்டப்பட்டது, நான் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பான். என்னோடய வாழ்க்கை ரொம்ப காயமான வாழ்க்கை. முதல் படத்தில் அந்த படம் வெற்றி அடைஞ்சோன்னே எல்லாருக்கும் விழாவில் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த படத்தில் எல்லாருக்கும் ஷீல்டு கிடச்சிது. அந்த படத்தில் உட்காந்த ஒரே ஒரு டீ கிளாஸ் வச்சுருந்தா அந்த டீ கிளாஸில் உட்காந்து ஈக்கு கூட ஷீல்டு கிடச்சிதுங்க. அந்த டீ கிளாஸு கூட ஷீல்டு கிடச்சிதுங்க. இந்த டி ராஜேந்தர் மட்டும் கிடைக்கலைங்க. ஷீல்டோடு எல்லாரும் போனாங்க. ஆண்டா அவங்களுக்குலாம் ஷீல்டை கொடுத்தான், ஆனால் எனக்கு மட்டும்தாங்க ஷீல்டு கொடுத்தாங்க. இதோட பிரமாதமான ஒரு கிளைமேக்ஸ் பஞ்சு கொடுக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை எப்படி பீட் பண்ண போறோம் தெரியல, ஆனால் அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு செலிபிரிட்டியோட. ஸோ பை பாய் ஃப்ரம் நிப்பான் பெயிண்ட்ஸ் வழங்கும் வீக்கெண்ட் ஸ்டார்ஸ் பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் அண்ட் ஹாஃப் கோல்ட் அண்ட் கோ பிரசன்ட் பை யூனிபிக் குக்கீஸ். அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். பை பாய். இன்னைக்கு நம்ம டி ராஜேந்தரோட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப ருசிகரமா சுவாரஸ்யமா இருந்தது. நிப்பான் வால் ஆஃப் ஃபேம்ல ஒரு ஸ்பெஷல் போட்டோகிராஃப் டி ராஜேந்தர் அவருடைய மாயவரத்துல இருந்து எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாலை அலங்கரிக்க போகுது.